வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இருக்கிறார் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு காலையிலே ஒரு துன்பமான செய்தி, நடிகர் மற்றும் தேமுதிக கட்சியின் நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதுதான் ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது, நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல விஜயகாந்த் பற்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க சார். சினிமாவில் பார்த்தத தவிர எனக்கு வேறு அந்த பார்த்ததில் ஒரே ஒரு தடவை தான், வேறு ஒருத்தரை சந்திக்க போன இடத்துல அவர் இருந்தார். ராதா ரவியை பார்க்குறதுக்கு போனேன், பக்கத்தில் அவர் இருந்தார், அவர் ஒரு வழக்கம் போட்டு வந்தார். அது தவிர நேரடி அனுபவமே எனக்கு கொஞ்சம் கூட இருந்தது இல்லை. இல்லை, நேரடி அனுபவங்கிறது நான் கேட்கல, அவரோட பழகின அனுபவத்தை பற்றி கேட்கல, அவரோட நினைவுகள், அவருடைய இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கேள்விப்பட்ட படங்கள் கூட நான் அதிகமாக பார்த்ததில்லை, அவருடைய படங்கள் நிறையா பார்த்ததில்லை. நான் சொல்லணுன்னாக்கா சின்ன கவுண்டர், அப்புறம் இது ரமணா, அப்புறம் ஏழை ஜாதி, இது மாதிரி ஒரு ரெண்டு, உழவன் மகன், பூமி விழிகள், இது மாதிரி ஒரு அஞ்சாறு படம் தான் அவர் நான் பார்த்துருக்கேன். அதிகமாக நான் பார்த்ததில்லை அவர் படங்களை. மற்றபடி அவரை பற்றிய செய்திகள் பூராமல் இந்த பத்திரிகைகளில் வந்த, ஊடகங்களில் வந்த செய்திகள் தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். ஸோ தனிப்பட்ட முறையில் கூட அவர் சந்தித்ததில்லை, எந்த ஒரு விழாக்களில் கூட நான் பார்த்ததில்லை. அவர் எங்கள் வீட்டுக்கு சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கு வராத நட்சத்திரங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால தான் உங்கள்கிட்ட அதை பற்றி கேட்க அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் விஜயகாந்த் ஒரு தடவை கூட எங்கள் வீட்டுக்கு வந்து தான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா தமிழ் திரையுலகிற்கு கதை வசனம் எழுதிய கலைஞராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூட உங்களோட அவங்கள பற்றி கூட உங்களுக்கு அனுபவம் உண்டு. அதனால தான் உங்கள்கிட்ட ஐம்பதுகள்லேயும் அறுபதுகள்லேயும் எழுபதுகள்லேயும் இருந்ததில் எல்லா இவங்களுமே வந்திருக்காங்க. இவரை தவிர இவரை நான் பார்த்தது கமல் ரஜினியிலேருந்து சகல பேர் வந்திருக்காங்க, அவ்வளோ பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இவர் நான் பார்த்ததே இல்லை, அந்த தோழ எங்கள் வீட்டு பக்கமே அவர் வந்ததே கிடையாது. இவரை பார்த்ததில்ல, செஞ்சதில்ல, ரைட், ஓகே. அடுத்ததாக இவரை பற்றி கேள்விப்பட்டது, நீங்கள் படித்த பத்திரிகையில் படித்த செய்திகள் மூலமாக இவரை பற்றின பண்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நான் அவர்கிட்ட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது பரிச்சயமா டக்கு விஜயகாந்த்னா எனக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுது? அவருடைய மக்கள் சேவையை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, அதை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம நிறைய பத்த படிக்க வச்சிருக்கிறாரு. இல்லை, நடிகர்கள், நடிகர்களுக்கு அவர் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அவர் இருந்து நடிகர்களுக்கு, நலிந்த நடிகர்களுக்கு அவர் செஞ்ச உதவி பற்றி நிறையா பேசியிருக்காங்க, நிறையா கேள்விப்பட்டிருக்காங்க. அதை சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சமமாக நடத்துவார், ஒரு மனித பண்பாட்டோடு நடத்துவார், ரொம்ப அவர் கூட பழகிறது ரொம்ப சுலபம், அப்படி அந்த அளவுக்கு எளிமையாக இருப்பார். அந்த பந்தாக இந்தாவெல்லாம் இருக்காது, அப்படி வந்தவுடனே நான் யார் தெரியுமாங்கிறவன் அந்த மாதிரிலாம் இருக்காது. சாதாரணமாக வருவார், இயல்பாக இருப்பார். அதாவது ஒரு நடிகருங்கிற மாதிரியே அவர்கிட்ட பழக வேண்டியிருக்கு. அந்த ஒரு அந்த கோடம்பாக்கத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது தெரியுங்களா, ஒரு கிரீடம் வச்ச மாதிரியே வருவாங்க, யாரும் தரையிலே இருக்க மாட்டாங்க. வந்த உடனே அப்படியே அவர் அது அவங்க நடிகர்கள் பேசுகிறாங்களோ இல்லை, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும், அவங்க பண்ணுற அலப்புறம் இருக்கிறத தாங்கவே முடியாது. ஏப்பா வடி விடுங்கப்பா, ஐயா வரா வேறு இது பண்ணுங்கப்பா, இஷ்டத்துக்கு. நான் ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிக்கும்போது இந்த கூத்தெல்லாம் நான் பார்த்து தான் வேடிக்கை பார்த்தேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதில் விஜயகாந்த் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த பந்தாவெல்லாம் ஒரு அந்த கோடம்பாக்கத்து கெடுபிடிலாம் அவர்கிட்ட இருந்ததில்லைன்னு வாங்க. அந்த வகையில் ஒரு சிறந்த மனிதராக இருந்திருக்கார், சிறந்த நடிகராக என்னங்கிறது கேள்விக்குரிய விஷயம். ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்தார். அதுதான் சினிமாலே அரசியல்யா, சினிமா ரசிகர் அரசியல் ரெண்டுலேயுமே அவர்கள் ரசிப்பவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்ற. ஒரு மருத்துவராக நான் அவங்ககிட்ட கேட்கறது அப்படிங்கிறதுனா, ஒரு அவருக்கு நீ காலையில் வந்து நிமோனியா தொற்று, அதன் காரணமாக அவர் இறந்தான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்பே வந்து அவருக்கு கொரோனா தொற்று ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் அவரோட உடம்பு சீரியஸ் ஆக்கியிருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் மருத்துவ அறிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது குடும்பம் சரியாக கவனிக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த விஜயகாந்த் விஷயத்தில் இருக்குதுங்க. நானே சொல்லியிருக்கிறேன், ரஜினிகாந்த் இதை விட மோசமாக பாதிக்கப்பட்டார். விஜயகாந்த் விடவா? ஆமாம், அவருக்கு வந்து இதை விட மோசமான பாதிப்பு. அதில் வந்து அந்த குடும்பம் பக்கத்தில் நின்றுன்னு அவரை எப்படியாவது உடம்பை தேத்தி கொண்டு வந்துடணுங்கிறது ரொம்ப கண்ணுங்க அர்த்தமாக நின்று அவரை காப்பாற்றினாங்க, அது இங்கே நடக்கலையே. அவர் அவ்வளோ குத்து உயிரும் கொலை உயிரமாக உட்காந்துக்கிட்ட நேரத்தில் வந்து அவர் எத்தனை தடவை வந்து இது பண்ணாங்க. அவர் வந்து கடைசியாக அவர் வந்து பேசினது வந்து கலைஞர் இறப்புக்காக வந்து பேசினார் பாருங்க, அந்த வீடியோ தான் அவர் கடைசியாக கொடுத்த ஒழுங்காக கொடுத்த. அதுக்கப்புறமே அவர் இல்லை, அதுக்கப்புறமே அவர் இல்லை. நான் மருத்துவராக சொல்கிறேன், அவரை போட்டு இருக்கிற மாதிரி காட்டி கதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இவர் இருக்கிற இந்த கண்டிஷன் படியெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொரோனா வந்து இறந்துட்டாருங்கிறதுக்காக அவர், ஏன்னா நாளைக்கு சொல்லக்கூடாது இல்லை, இந்த அம்மா அப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சதுனால தான் அவர் இறந்தாங்கன்ற ஒரு கதை வரும் இல்லை. ஏன்னா அண்ணா இறந்தபோது காங்கிரஸ்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சிலையை திறக்கிறதுக்கு அண்ணா வந்து பங்கெடுத்துக்கிட்டார்,
அதுதான் அவருடைய கடைசி இது டி நகர் சார். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவரை வந்து அந்த கேன்சரில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து டிவி லேம்பெல்லாம் போட்டு அவரை வந்து பாதிக்க வச்சு அவரை கொண்டு விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது பண்ணாங்க. அது அது கலைஞர் தான் அவரை கொடுறதுக்கு காரணமாக இருந்தால் இருக்கிற மாதிரி அது ஒரு கதையை கிடைப்பட்டு கலைஞர் மேட வந்து ஆயிரக்கணக்கான இதில் வந்து அந்த அச்சு ஊடகங்கள் பண்ண குற்றச்சாட்டில் இது ஒன்று இது ஒன்று போட்டு பார்த்தாங்க. அது மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடைசி நிமிஷத்தில் கொரோனா வந்து சேர்த்து போயிட்டார் அப்படிங்கிறத காட்டுது. அதாவது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற மனுஷனை, குத்து உயிரம் குலையரமாக இருக்கிற ஒரு மனுஷனை கூட்டு வந்து காட்டி உனக்கு பதவி வருமானு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கடைசி நிமிஷத்தில் கொரோனா வந்துருச்சு அதனால் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது. எங்களை பொறுத்த மருத்துவ ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க சார், கொரோனா சொல்ல அவங்க நிமோனியா தான் சொல்கிறாங்க. நிமோனியா தாங்க, லங் ஃபெயிலியர் தான் கடைசியாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பல் இரும்பு வாங்க கோளையாக வரும். ஹார்ட் நின்று போகிறதுக்கு முன்னாடி, ஹார்ட் நின்னதுக்கப்புறம் அந்த பூரா பேக்லாகும் வந்து லங்கு இதாகும். லங்கு தான் கடைசியாக நிற்கும், நிற்கும் போது அது பூரா வரும். அதுதான் அந்த நிமோனியா அப்படிங்கிறது. அதனால் எல்லா மனிதருடைய மரணத்துலேயும் அப்படி தான் வரும், அதுதான் வரும். அது ஒரு சுயநினைவு மருத்துவமனையில் இருந்ததுனால அவங்க அதை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் போட்டோம், வென்டிலேட்டர் போட்டிருந்துருக்காங்க. வென்டிலேட்டர் போட்டபோது அவருக்கு மூச்சு விடுறதுக்கு முடியலன்னு அர்த்தம். அப்புறம் எங்கிறது கொரோனா வர்றது. அப்போ கொரோனாங்கிறது காரணம் இல்லை அப்படிங்கிறீங்க? கொரோனாவில் வென்டிலேட்டர் போட வேண்டி வரும். இவர் வென்டிலேட்டர் போடுறதுக்கு போது கொரோனா வந்துருக்குறாங்க. கொரோனாங்கிறது ஒரு வியாதி, அவ்வளோ தான். அவர் அந்த வியாதியில் இருந்தவர் தான் அப்போ அவங்க கூட்டி வந்து, கொரோனாவில் இருந்தவர் தான் அப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே விஜய் பிரேமலத்தை அவர் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுங்க, இவர் வந்து காப்பாற்றிருக்கலாம், விஜய் ரஜினியோட நிலம வந்து இதோட மோசமாக இருந்துச்சு ஆனால் அவர் காப்பாற்றிருக்கலாம் நான் சொல்ல வரேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நாள் விட கவனிச்சிருக்கலாங்கிறது தான் என்னுடைய இது. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கு, இவ்வளோ சீக்கிரம் இறப்ப நோக்கி போயிருக்கா? வசதி குறைவான மனிதர் இல்லை. ஆமாம், அது புரியும். இரவிலேயே பணக்கார், அவருக்கு அந்த அந்த எல்லா வசதியும் உள்ள ஒரு மனிதர். மற்றவங்க மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், பிளாட்ஃபார்மில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், லைட் பாயாக நின்றுக்கிட்டு இருந்தேன், மேக்கப் டச் மேடான் இருந்தேன், அப்படிலாம் அந்த மாதிரி கதையெல்லாம் இல்லை. வரும்போதே அவர் பணக்காரராக உள்ள வந்தார். அவர் மதுரையில் ஒரு பெரிய ரைஸ் மில் ஓனருடைய சன், ஒரு பெரிய பணக்காரர். குடும்பமே கொஞ்சம் கொஞ்சம் மதுரையில் தெரிஞ்ச குடும்பம், கொஞ்சம் பிரபலமான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் அவர். அப்படி இருக்கவர் வந்து சாப்பாட்டெல்லாம் இல்லாமல் இருந்திருப்பாருங்கிறதா இல்லை. அவருடைய அவர் இன்னும் கொஞ்சம் அக்கறையாக கவனிச்சிருந்தாக்கா அவர் அரசியலுக்கு வந்திருப்பாரோ, அதெல்லாம் பொது வாழ்க்கையில் வந்துருப்பாரு, சினிமாவில் இருந்துப்பாருங்க, அதெல்லாம் அவுட் ஆஃப் குவஸ்டின். இன்னும் கொஞ்சம் நாள் ஆரோக்கியமாக உயிரோடு இருந்திருக்க முடியும், சரியான முறையில் கவனிச்சிருந்தாங்கிறது தான் என்னுடைய இது. மருத்துவராக இப்போ நீங்கள் இதை தான் சொல்கிறீங்க, ஜாதக பிரகாரம் அவர் வந்து அரசு பதவி இருக்குன்னு சொன்னாங்க, அது நடந்துருச்சு. எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எதிர்கட்சி தலைவருங்கிறது கேபினட் ரேங்க், மந்திரி பதவிக்கு சமம். அதனால் அரசாங்க கொடியுடைய காரு, பங்களா, பிஏ, செக்யூரிட்டி எல்லாம் அந்த ஒரு மந்திரிக்கு என்னென்ன உண்டு அத்தனை உண்டு. ஆக ஒரு அரசு பதவி வகிப்பார்னு ஜோதிடர்கள் சொன்னது பளிச்சதுங்கிறது வந்து விஜயகாந்தோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். ஜோதிடர் கரெக்டான ஜோதிடர் வச்சு பார்த்தோம்னா அந்த ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவை முடிஞ்சிருச்சு, அவர் எல்லாமே போயிடுச்சு. அதோட அவர் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு அப்புறம் அவர் வந்து அதோட காணாமல் போயிட்டார். அந்த அதுக்கப்புறமே அவர் காணாமல் போயிட்டார், அடுத்த எலெக்ஷன்லேயே அவர் இல்லையே. அந்த ஒரு எலெக்ஷனில் ஜெயித்தார், அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்லேயே அவர் இல்லை. நிற்கிறதுக்கு ஆள் வராமல் போயிட்டாங்க, ஸோ வேட்பாளர்களே கிடைக்காம போயிட்டாங்க. அவருடைய சொந்த தொகுதியிலே நிற்கிறதுக்கு ஆள் கேட்டபோது வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டில் என்ன விதமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாவிலும் சரி, அரசியல் சினிமாவில் அவர் நீண்டகாலமாக அது வந்து விலகிட்டார், ஒரு ஓய்வில் இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். அரசியலில் ஒரு 5 ஆண்டுகளாக அவர் ஓய்வில் இருக்கார், பொறுப்புகள்லாம் வேறு இடத்துக்கு கொடுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் முழுமையாக மறைந்துறார் அப்படிங்கிறது அவர் என்ன விதமான தாக்கத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவருடைய தாக்கம் போன தடவையே போயிடுச்சு, போன எலெக்ஷன்லேயே அவர் இல்லையே, நடந்து முடிந்த தேர்தல்லையே அவர் இல்லையே, நாடாளுமன்ற தேர்தலையும் இல்லை, சட்டமன்ற தேர்தலையும், கவுன்சிலர் தேர்தல் எதுலேயுமே இல்லையே அவர். அவங்க அதில் அவர் பேரை சொல்லிக்கிட்டு நின்று சில பேர் வெற்றி அடைஞ்சதுதான், அவங்க சொந்த செல்வாக்கில் ஜெயித்தாங்களுடைய விஜயகாந்தனுடைய கட்சியை சேர்ந்தவங்க முறையில் அவர் ஒரே ஒரு தடவை தான் அவர் கம்மிமா அவரே பல இது தான் கம்மி மத்தாப்பு தான் பல 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 பலன்னு எரிஞ்சு ஒரு 2 நிமிஷத்தில் தான் முடிஞ்சு போச்சு, அந்த கம்மி தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான் விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான். சினிமாவில் ஓரளவுக்கு ஜொலித்தார், ஓரளவுக்கு ஜொலித்தார், அதில் கொஞ்சம் நீண்ட நேரம் இருந்தார், அவ்வளோதான். மற்றபடி அரசியலில் அவர் வந்து பெருசாக வரல. அது அவங்களே சொல்லியிருக்காங்களே, எங்களோட கூட்டணி பேச யாரும் வரமாட்டேன்னுங்கிறார்கள். அந்த பிரேமலதாவை நிறையா தான் சொல்லிட்டார், அதனால் அதுக்கு காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட சில இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் மத்தியில் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை உண்டாக்குது. சொல்லுவாங்க வரமாட்டாங்க, கலைஞர்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஜெயலலிதா கிட்ட போய் உட்காருவாங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்குல்லையே. அது அது என்னன்னா, விஜயகாந்த் வந்து அந்த எதிர்கட்சி தலைவர் இது உடனே அவருடைய உடல்நலம் கெட்டு போச்சு. உடல்நலம் கெட்டு போனது போது அந்த கட்சியை ஒன் மேன் ஷோ, அவருக்காக தான் அந்த கட்சி.
அவர் மனைவியெல்லாம் அவர் கட்சியை ஆரம்பித்த போதே மனைவி கூட, அதான் அரசியலுக்கு உள்ளே வரும்போதே குடும்பத்தோடு வந்தவர் அவர் தான். வேறு எல்லா தலைவரும் ஓரளவுக்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு எல்லாம் நல்லா கட்சியெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னதுக்கப்புறம் தான் குடும்பத்தை ஒருத்தராக கூட்டு வருவார். ஆனால் விஜயகாந்த் ஒருத்தர் தான் கட்சியே என் குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறது சொல்லி கூப்பிட்டு வந்தார். அவர் வரும்போதே பிரபலத்தை வந்துட்டாங்க, அவர் மச்சா வந்துட்டார், எல்லாம் ஒட்டுக்காக வந்துட்டார். அதனால் குடும்பத்துக்காக கட்சி நடத்துகிறாருங்கிற இதே கிடையாது, ஆமா அப்படின்னு தான் வந்தார். அந்த துணிச்சலாம் அவருக்கு இருந்தது. சரி, இப்போ அதிமுகவில் எம்ஜிஆர் மறைந்ததுக்கு பிறகு வந்து கட்சியினுடைய அடுத்த தலைமை அடுத்தடுத்து இப்போ ஜெயலலிதா போன்றவங்களாம் உருவானாங்க, கட்சி அடுத்த கட்டத்துக்கு வந்து ஆட்சி பிடிச்சதெல்லாம் பார்த்தோம். இப்போ தேமுதிகவில் அது வந்து இல்லாமல் போயிடுச்சா? இப்போ விஜயகாந்துக்கு பிறகு யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. மகனை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார், ஈடுபடலையே சினிமாவிலேயும் அவருக்கு யாரும் வாரிசுகள் வரலையே. அது முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல, இனி வரலாம், இன்னும் டெவலப் ஆகலாம் இல்லையா? இனிமே வரலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சினிமாவே உழுந்து போச்சு, அப்புறம் எங்க இருந்து சினிமா நடிகர்? தமிழ் சினிமா உழுந்துச்சு எங்க, என்ன இருக்குது சொல்லுங்களேன். சமீபத்தில் என்ன படம் ஓடிச்சு, என்ன படம் இதாச்சு? இப்போலாம் பத்திரிகைகளில் வர்ற செய்திகளை வச்சு தான் இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதே தெரியுது. முதல்ல ஒரு படம் வருதுன்னா இப்போ தினசரி பேப்பரை திறந்தோம்னா கால் பக்கம் விளம்பரம், அரைப்பக்க விளம்பரம், ரொம்ப வழி வெள்ளிக்கிழமை திறந்தோம்னா சினிமா விளம்பரமாக இருக்கும். அதெல்லாம் காணமே, அதெல்லாம் காணமே. சூப்பர் ஸ்டாருங்கிற ரஜினிகாந்தை அவருடைய பிறந்தநாள் வந்தது, ஒரு சின்ன விளம்பரம் காணுமே, தலைவா வாழ்த்துக்கள் உன் ஆட்சிக்கு, ஒன்றையுமே காணுமே. சூப்பர் ஸ்டார் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரே நாளில் 10,000-10,00,000 ரூபா வசூல் அப்படின்லாம் போட்டீங்க. சினிமா இன்றைக்கி இல்லை, அதுதான் உண்மை. சினிமா இன்றைக்கி இல்லை, அதனால தான் இனிமேல் அந்த மீடியா போயிடுச்சு, அந்த மீடியா போயிடுச்சு. இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்ததுனால வந்து பல்வேறு விஷயங்கள் மாறி போச்சுங்க, பல்வேறு விஷயங்கள் மாறி போனதில் சினிமா ஒன்று, சினிமா ஒன்று அடிபட்டு போச்சு. எல்லாம் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி கொரியன் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய கல்லூரி மாணவர்கள்ட்ட நான் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னாக்கா என்னடா பார்த்துக்கிட்டீங்கன்னா கொரியன் ஃபிலிம் ஒன்று பிரமாதமாக வந்துருக்கு சார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதே தமிழில் வருது. சினிமா இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி சினிமா தியேட்டர்களெல்லாம் போயிடுச்சு, பெரிய மாலில் இருக்கிற தியேட்டர்ஸ் தான் கொஞ்சம் ஓடுது. இப்போ அந்த ஓடிடின்னு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, அதனால தான் வந்து ஓடிடி மாத்திரம் அடி எத்தனையோ வகையில் போச்சு. இதில் உட்காந்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸு அது இது ஹாட் ஸ்டார் போடுறாங்க. வீட்டில் உட்காந்து போட்டு பார்த்தா உலகத்தில் இருக்கிற எந்தெந்த இந்த தேசத்துலையும் எடுக்கிற படங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தேவையே இல்லை. எங்கள் மாதிரி ஆட்கள் வந்து அதில் போயிடுறோம். கல்லூரி மாணவர்கள் படிக்கிற இளைஞர்கள்லாம் வந்து செல்ஃபோனில் வர்ற அந்த அந்த இதுலேயே பார்த்துட்றாங்க. பெண்கள் பூரா சீரியலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்கே இருக்குது சினிமா? சினிமாவே கிடையாது இன்றைக்கி. அண்ணாசாலையில் அண்ணாசாலையுடைய பெருமையே வந்து பல சினிமா தியேட்டர்கள் தானே, எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிற மாதிரி பிரபலமான சாந்தி தியேட்டர்லாம் எடுத்து முடிவிட்டாங்க. ஆனந்த் தியேட்டர்லாம் இருந்த இடமே தெரியல. சஃபேர் இன்னைக்கு அது போர்ட்டல் வழியாக கிடக்குது. அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் அங்கே தாங்க நாங்கள் குடியிருந்தோம். காலேஜுக்கு அப்பப்போ தானே போயிட்டு இருந்தோம், இந்த தியேட்டர் தானே குடியிருந்தோம். அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இது மால்ஸில் தான் சினிமாவே இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். ஏன்னா மால்ஸில் ஏன் போகிறோம்னாக்கா அங்கே போனால் கடையில் துணி இதெல்லாம் வாங்கிக்கலாம், அப்படியே சாப்பிட்டு அப்படியே இது பார்த்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வருவோம். ரெண்டாவது, கட்டுப்படியாகாத சினிமா டிக்கெட் வேலை. உள்ளே போனோம்னா ஒரு பொறிகளில் வாங்கி சாப்பிட்ணுன்னா கூட 200 ரூபாங்கிறாங்க, ஒரு டீ குடிக்கலான்னாக்கா 100 ரூபாங்கிறாங்க. எங்கே போகிறோம்? மத்திய தர குடும்பங்கள்லாம் சினிமா பார்க்கணும். அதனால தான் எல்லோரும் சீரியல் உட்காந்துட்டாங்க. சீரியல் நீங்கள் வந்து வீட்டில் நான் சினிமாவுக்கு போகலாம் வா அப்படின்னாக்கா இல்லை, இங்கே அந்த சீரியலில் நீங்கள் முக்கியமான சீன் வந்ததுனால வரல. அதுதான் இன்றைக்கி நிலைமை. பெண்கள்லாம் சினிமா விட்டு போயிட்டாங்க. அதனால் சினிமாவில் வந்து அவருடைய பசங்க வராமல் இருந்து அரசியலுக்கு அவர் வந்திருக்கலாம். அவருடைய உடல்நிலை கெட்டு போச்சு. அதில் வந்து இவங்களுடைய பிரேமலதா அவனுடைய சில பேரங்கள்லாம் வந்து பப்ளிக் மத்தியில் பெரிய கெட்ட பேர் வாங்கி கொடுத்துச்சு. பல அரசியல் கட்சிகள் அவங்கள வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு பார்ட்னராக அவங்கள தேமுதிக பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியில் அவங்கள வந்து கூட்டணி அழைக்கிறதுல நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் பாஜக வந்து தங்களுடைய ஒரு கூட்டணி அந்த ஒரு நோட் புக்கில் அவங்கள ஒரு முக்கியமான இடத்துல வச்சுருக்காத சொல்லி இப்போவும் சொல்கிறாங்களே. பாஜகவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு அவங்க தென்னாட்டை பற்றி அவங்களுக்கு அந்த தலைவர்கள் மத்தியில் சினிமாக்காரன் வந்துட்டாக்கா ஜனங்க அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கங்கிற இன்னும் அந்த விதிலேயே இருக்காங்க. அவங்க மாற மாட்டாங்க, ஏன்னா இன்னும் ராமர் காலத்துலேயே இருக்காங்கல்ல. இன்னும் இதுக்கே வரலையே, சைக்கிளுக்கே அவங்க இன்னும் வரலையே. ரதத்தில் தானே இருக்காங்க, ரதத்தில் இருக்காங்க, பஞ்சாங்கம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கூழ் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, சுண்டல் விற்கிறாங்க. அவங்க திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டுறது இப்படி தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் அவங்க வந்து நாகரிகம் 20ஆம் நூற்றாண்டுக்கு அவங்க இன்னும் வரலையே. அப்புறம் இல்லை 21ஆம் நூற்றாண்டை பற்றி பேச அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது சினிமாக்காரன் வந்து நம்மக்கிட்ட இருந்துட்டா அதுக்கு தான் ரஜினிகாந்த் எழுத்து பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. விஜயகாந்துக்குற ஒரு நடிகரை காட்டி நம்ம ஓட்டு வாங்கிடலாங்கிற இன்னும் அந்த கற்பனையில் உட்காந்துட்டு தான் வந்து போன கெழட்ட நடிகையெல்லாம் கூப்பிட்டு கட்சியில் ஏன் சேர்த்துனாங்க,
இதுக்காக தான் சேர்த்துனாங்க. இன்னும் அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருஷம். அது அவங்களுக்கு இது அதில் தான் விஜயகாந்த் ஒரு சினிமாக்காரர் இருந்தாக்கா நமக்கு சக்தி அப்படின்னு அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த இன்னும் அது அந்த மாயிலிருந்து அவங்க வெளியே வரல. விஜயகாந்தோடைய மறைவுக்காக வந்து மோடி கொடுத்துருக்க அந்த இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வருத்தம் அளிக்குது இது மாதிரி எல்லாருக்கும் ஆறுதல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு மாதிரி ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு அரசியலில். அதாவது அவர் இல்லாததுனால ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு, அந்த வெற்றிடத்தை நிரப்புவது கடினம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தெரியல, வெற்றிடம்னா அரசியல் வெற்றிடமா அது சினிமாவில் வெற்றிடமா இல்லை எதை குறிப்பிடறாரு? கமா சொல்கிற மாதிரி அந்த ஒரு இரங்கல் செய்தியில் அவங்க செக்ரட்டரி எழுதி கொடுத்துருக்காரு, அதை கையெழுத்து போட்டிருக்காரு, அவ்வளோதான். இந்த வேக்யூம் கிரியேட்டட் பை யூ கேன் நாட் பி ஃபில்ட் அப் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சம்பிரதாயமாக சொல்கிறது தான். உங்கள் மறைவை ஒட்டி ஏற்படுத்தப்பட்ட அந்த துக்கத்தை அடைக்க யாராலும் முடியாது அப்படிங்கிறத வழக்கமாக சொல்கிறேன். அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் அது வழக்கமாக சொல்கிற ஸ்டைல் அப்படின்னா வந்து என்னோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பழகின விஷயம்லாம் நான் நினச்சி பார்க்குறவங்கிறாரு. இவரப்போ அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினார். என்ன காலகட்டம் ஒன்றும் புரியல. கெட்டு போகுது இப்போ என்ன கெட்டு போகுது? நான் கூட தான் மோடி வந்து தினம் காலையில் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு தடவை ஒரு ஆள் கதை விட்டார். மோடி வந்து என்னுடைய பேச்சையெல்லாம் கேட்டுட்டு தான் அன்றைக்கி காலையிலேயே வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். யாருங்க கேட்கறதுக்கு யார் இருக்கிறா? சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நெருங்கிய நண்பர் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாருல, எங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற போட்டோவை கூட நான் பார்த்தேன். இல்லை அதான் கேட்குறேன், எப்படி சொல்லியிருக்காரு? எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன எனக்கு அவருக்கு எவ்வளோ நெருப்ப தெரியுமா? இப்போ யார் கேட்குறது விரும்பி பண்ணுறதுக்கு யார் இருக்கிறா? இப்போ என்னை பற்றி அதானே கேட்குறாங்க. அவர் இப்படி சொல்றது மூலமா இப்ப திரண்டிருக்க அந்த தொண்டர்கள் அவருடைய அவரை இழந்திருக்கிற ரசிகர்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி உருவாக திரும்ப அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டு போட்டுருவாங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். இதை வந்து கருத்து கணிப்பில் இதையும் சேர்த்துக்குவாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு மோடி கொடுத்த அனுதாப தீர்மானத்தினால் விஜயகாந்தினுடைய தொண்டர்கள் சேர்ந்ததுனால் மோடியினுடைய செல்வாக்கு நபர் விதமாக கூடியது ஒரு கருத்து கணிப்பு போட வேண்டியது போட வேண்டியதுதான். அதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க, சொன்னால் எழுதி கொடுக்கறதுக்கு ஆளு இருக்காங்க. அவர் இருந்தபோதே அவர் போயிட்டாருங்க. அவர் எதிர்கட்சி தலைவர்லேருந்து வெளியில் வந்தார், உடல்நிலை சரியில்லைன்னு சிங்கப்பூருக்கு போனதோடு அதுக்கப்புறம் அவரை பற்றிய செய்திகளை ஏறத்தாழ இல்லாமல் போயிடுச்சுருந்தேன். இந்த மாதிரி ஏதோ பண்ணி பார்த்துச்சு. போன தேர்தலையும் அவர் இல்லையே. அவர் வந்து கடந்த ஒரு 6 ஆண்டுகளாகவே அவர் வந்து உடல்நிலை நலிவுற்று கொஞ்சம் அப்படியே அவரோட சுணக்கமான போக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ அண்மையில் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்து அந்த பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு விஷயத்தில் கலந்துட்டாருன்னா அந்த மாதிரியான தோற்றம் தெரிஞ்சுது. திரும்ப அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனார், இப்போ மறைவு அப்படிங்கிற செய்தி வெளியே இருக்குது. இப்போ கட்சியினுடைய அடுத்த கட்டம் இப்போ அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அடுத்த கட்டம் அப்படின்னா என்ன? தேமுதிக அடுத்து என்ன? தமிழக அரசியலில் திமுகவோட பங்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க வந்து பேரம் பேசுறது கூப்பிடுவாங்க. போன எலெக்ஷன்லேயே அவங்க என்ன சொன்னாங்க, அது பிரேமலதா எங்ககிட்ட யாருமே கூட்டணி பற்றி பேசுறதுக்கே வரல அப்படின்னு அந்தம்மா 10 தடவை சொல்லிச்சு. அப்புறம் யாரோ கருணையினால் ஏதோ பேசினாங்க, பட் ஒன்றும் தேரலையே. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சு இவங்கெல்லாம் சேர்த்து சேர்ந்து எல்லாம் நடத்தி பார்த்தாங்க. ஒரு சீட்டு கூட தேரல. அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க கதி அவ்வளோதான். தென்னாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிமுக திமுக ரெண்டு தான். அதில் அதிமுக ஏறத்தாழ பழனிசாமியினுடைய புண்ணியத்தினால ஏறத்தாழ தேமுதிக நிலைமையில தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் இல்லையே இன்றைக்கி, அதுதான் பிரச்சனையே. எதிர்கட்சிகள் யாருன்னா திமுக எதுக்கோ எதை எதிர்த்து போராடிட்டு இருக்குதுன்னா எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து தான் அவங்க எலெக்ஷனை போரிட்டுருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் திமுக தான் இப்போ எதிர்த்துதான் இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து அமித்ஷா கிட்ட இருந்தது. அவங்க அதை ஜெயிக்கிறது எப்படிங்கிறது தான் திமுக பார்க்கணும். இந்த இவ்வளோ பேர் சண்டையில் வந்து தேமுதிகான ரோல் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க? அவரை நம்பி ஆரம்பித்த கட்சிங்க, அவரோட அது போயிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் உடனே இல்லை. அதாவது ஏற்கனவே கேட்ட மாதிரி அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி அடுத்து தலைமைக்கு போச்சு, அப்படியே உயிர்ப்பட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு தேமுதிகவுக்கு இருக்காது. யார் இருக்கிறப்பா வந்து ஜெயலலிதாங்கிற ஒரு அம்மாவை கொண்டு வந்து வச்சா அவர் இருக்கும்போதே கொண்டுட்டார், கொண்டு வந்து அந்த அம்மாவை அறிமுகப்படுத்திட்டார், ராஜ்யசபைக்கு அனுப்பி அரசியலில் பெருசாக கொண்டு வந்துட்டார். அதனால் ரெண்டாவது நான் பல படங்கள் நடித்ததுனால தலைவர் சொல்லிட்டாருங்கிற அன்றைக்கி எம்ஜிஆருக்கு இருந்த அந்த செல்வாக்கில் அந்த அம்மா அப்படியே வந்தது. அது அந்த அம்மா ஏன் வந்தது? ரெண்டு படம் சொந்த படங்கள் எடுத்துச்சு. நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் எடுத்து விட்டு பார்த்துச்சு. ரெண்டு ஷோ கூட ஓடல. அந்த ஃபஸ்ட்டு ஷோவிலேயே முழு படத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, பாதி படத்துலேயே எழுந்திரிச்சு போயிட்டாங்க ஆடியன்ஸு. அப்போ தான் தெரிஞ்சது நமக்கு சினிமா உலகம் இல்லை. நம்ம அவன் போய் எம்ஜிஆர்ட்ட சேர்ந்து சரி, அப்புறம் தான் சத்துணவு அமைப்பாளர் அது இதெல்லாம் கொடுத்து அந்த மாலை இது பண்ணி ஒரு ஆர்டிக்கிளே எழுத வச்சார். அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்களில் எம்ஜிஆர் அப்பாயின்ஸ் ஹீஸ் ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு போட்டு ஜெயலலிதாவுக்கு அட்டைப்பட கட்டுரைலாம் வட இந்திய பத்திரிகைகளை வச்சு எழுத வச்சு அந்த மாலை தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டால் ரெண்டாவது அவங்க ஒரு பிராமின், அப்புறம் சொல்லணுமா நம்ம ஒரு மீடியாக்களுக்கு ஒரே குஷன், நம்ம ஜாதிகாரி வந்துட்டாலும் விட்டாங்க. அவங்கெல்லாம் தூக்கி 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 விட்டாங்க. அதில் தான் அந்தம்மா வந்தது.
அதே ஜானகிக்கு கொண்டு வர முடியலையே, சீஃப் மினிஸ்டராக உட்காந்தது இருக்க முடியல நம்மளால. இல்லை சார், இப்போ அரசியலை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் வந்து நம்ம நம்மளை தக்க வச்சுக்கணும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரத்தில் ஓபிஎஸ்க்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு, அவர் அதை தவற விட்டுட்டாரு, அவர்கிட்ட அந்த ஒரு போர் குணம் இல்லை. இபிஎஸ் வந்து பாருங்க டக்கு டக்குனு ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டார், அவர்கிட்ட அந்த ஒரு குணம் இருக்குது, விட்டக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் இருக்குன்னு குறிப்பிட்றாங்க. அந்த மாதிரி பிரேமலதா காசு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஏன்னா வந்து ரொம்ப வேகமாக அவங்க பொதுச்செயலாளராக உருவாகிட்டாங்க. அடுத்து நான் அதை செய்யணும் அதை செய்யணும், இந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும், நம்ம அடுத்த அரசியல் நோக்கி நகரணும் அப்படின்லாம் இந்த ஒரு இன்வால்மெண்ட் காட்டுறாங்க, ஒரு போர் குணம் அவங்ககிட்ட இருக்குல்ல. அப்போ அது அடுத்தக்கிட்ட நகரங்கிறது பார்க்கலாம்ல. நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். இப்போது பழனிசாமி அவருடைய போர்க்குணத்தை எதில் காட்டியிருக்காரு? அந்த அவர் வகிக்கிற பதவியில தான், கட்சியின் பொதுச்செயலராக இருக்கிறதுல பதவியில தான் கட்டிருக்காரு. மக்கள் மத்தியில் அவர் எங்க இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் கட்சி தக்க வச்சு தக்க வைக்கிறதுங்க. கட்சியில யார் இருக்கிறா? இவரால் உருவாக்கப்பட்ட, இவரால் நியமிக்கப்பட்ட அந்த 2500 பேருக்கு சோறு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. செஞ்சோட்டர் கடத்திக்கிறதுக்கு அவங்களும் வந்துட்டு போறாங்க. வேற எங்கன்னா இருக்குது? ஏங்க 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்றாங்களே, இந்த மழை வெள்ளத்தில் அந்த தொண்டர்கள்லாம் எங்க போனாங்க? ஒரு ஆளை பார்க்கலையே. நேற்று முளைச்ச கட்சியெல்லாம் கூட ரொட்டி துண்டாது கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதிமுக வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கினார்கள், எங்கேயோ ஒரு செய்தி உண்டா? பழனிசாமி ஏதோ வேஷம் படித்து கட்டிட்டு எங்கேயோ போனாரா? சென்னையில் தானே இருந்தார். சென்னையிலே எங்கேயா போனாரா, இல்லை அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் எங்கேயா போனார்? எங்கேயும் ஒரு ஒன்றுமே இல்லையே. அவருடைய போர்க்குணத்தை எல்லை வச்சு எதை பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டார், தன்னை தக்க வச்சுக்கிட்டார், கட்சியை தக்க வைக்கணும். எதிர்கட்சி அவர் வந்து களத்தில் இல்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மை இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, ஓபிஎஸ் மாதிரி இல்லாமல், அதாவது இபிஎஸ் மாதிரி பிரேமலதா இருக்காங்கன்னு குறிப்பிடுறேன். அதாவது நம்மளை தக்க வச்சுக்கணும், கட்சியில் நம்ம எடுத்துக்கிட்டோமா, நம்ம ஜெயலலிதா நம்மளோட ரோல் மாடல், இதெல்லாம் ஒரு பிம்பத்தை உண்டாக்குறதுக்காக மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, மீடியாவில் தன்னை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் அந்த கட்சி அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு எண்ணம் இருக்குதுங்க. பட் மக்கள் மத்தியில் அவங்க இல்லையே, மக்கள் மத்தியில் அவங்க இல்லையே, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு தான் அந்த எம்ஜிஆர் விஜயகாந்த் வந்து சுயநிலை இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருந்த விஜயகாந்தை கொண்டு கண்ணு மூஞ்சி எல்லாத்தையும் மூடி அப்படியே ஆனால் ஒரு டாக்டருங்க முன்னாடி உங்ககிட்ட சொன்னீங்க நல்லாவே தெரியுதுங்க, முடிஞ்சு போச்சு அவர் கதைங்கிறது. அதை ஓப்பனாக நான் சொல்லலை, ஏன்னா அது மாதிரி சொல்லக்கூடாது. எனக்கு அன்றைக்கே தெரியும், இது நாட்கணக்கு அல்லது மணி கணக்கு தான் அவர் ஏறத்தாழ அவர் மரணத்தின் தருவாயில் தான் இருந்திருக்காரு. அங்கே கூட்டு வரும்போது வாய் திறந்துக்குச்சு, கண்ணு அன்பிளிங்கிங் ஸ்டேர்னுவாங்க, இமைக்க முடியாத இது. அதை மறைக்கிறதுக்காக கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டாங்க, மூஞ்சில் மாஸ்க்கை கட்டிக்கிட்டாங்க, அப்படியே பொத்து பொத்துன்னு சாயிறாரு. அவர் தெரியாது, ஏன்னா அவருக்கு அவர் சுயநினைவுல இல்லை, கோமாவில் இருக்கிறார். அப்படியே கொண்டு காட்டி விட்டு அவங்க முன்னாடி வந்து பதவி ஏற்றுக்கிற மாதிரி மக்கள் மாதிரி அது அவங்க நம்மளுக்கு நெகட்டிவாக மாறிச்சு. இவ்வளோ கஷ்டப்படுறாரு கனவு, அதில் வந்து அப்படி கூப்பிட்டு வந்து பதவி ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தான் கிரியேட் ஆச்சு. அங்கே உட்காந்துருந்த தொண்டர்கள் கண்ணில் தண்ணீரில் இருந்தது, கண்ணீரில் வடிஞ்சிட்டு இருந்தது. அப்படியே ஐயோ இப்படி பண்ணுறாங்களே இப்படி பண்ணுறாங்களே, அது வந்து அந்த மாவுக்கு நெகட்டிவாக தான் மாறும். அது நெகட்டிவாக திரும்பிடுச்சு அப்படி. ஆமாம், நெகட்டிவாக தான் மாறும். ஜானகி அம்மா ஏன் போனாங்க? எம்ஜிஆர் இருந்தபோது 8 கூட பார்க்கல, இல்லை மனைவின்னு சொல்லி கிளியர் கிளைம் பண்ணாங்க. ஜெயலலிதா என்ன உறவுன்னு கூட தெரியாது, ஜெயலலிதா அக்செப்ட் பண்ணாங்க. புருஷன் சேர்த்த போது அதே மாதிரி ஜானகி ஏற்பட்ட நிலைமை தான் இப்போ ஜானகியனுடைய நிலைமை தான். பட் ஜானகி அரசியல் ஒரு இன்வால்மெண்ட் காட்டல, பட் இவங்க ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுறாங்களே. ஜானகியும் தான் வந்து முதலமைச்சராக உட்காந்தாங்க, எதுக்காக உட்காந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தான் மேலங்கிற ஃபைல் எல்லாம் இது பண்ணிவிட்டு 20 நாள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு அந்தம்மா. இல்லாட்டி ஊழல் குற்றச்சாட்டில் எத்தனை குற்றச்சாட்டில் மாதிரி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இறந்த பிறகு அதை பற்றி பேசக்கூடாது, எங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணாங்க, அது அதனால சொல்லக்கூடாது. அதுக்காக தான் அவங்க வந்தாங்க. உடனே அந்த அம்மா ஜெயலலிதா சரியாக வந்துருச்சுன்னா ஆளை விடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டுகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி இந்தம்மா வந்து ஒரு ட்ரையல் பார்க்குது, ஒரு ஏதாவது கடைசி நிமிஷம் தேர்தல் பார்க்கலான்னு பார்க்குது. அடுத்ததாக இப்போ விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அவருடைய 2 மகன்கள் இருக்காங்க, 2 பேர் ஆண் மகன்கள். அதில் வந்து 2 பேருமே வந்து சினிமா ஃபீல்டுக்கு வரதுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, எல்லா விஷயங்களும் போயிட்டுருக்கு. அரசியல் அவங்க குடும்பமே அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இவங்க யாராவது அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற அளவில் என்ன விதமாக டெவலப் செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கு நமக்கு அதெல்லாம் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. யாராவது ராகுல் காந்தி அரசியலுக்கு ஒருவரை எதிர்பார்த்தோம்மா, எத்தனாவது தலைமுறை நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தியினுடைய மகன்கள் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் அவங்க அந்த பையன் வருண் காந்தி பாஜகவுக்கு போவாங்க. இவர் பிரியங்கா வந்து அரசியலுக்கு வரும்னு நம்ம நினைக்கல, அதுவும் அரசியலுக்கு வந்துருச்சு, ராகுல் காந்தி வந்துருச்சு. அது மாதிரி தான் நம்ம நினைக்க முடியாது, யார் வருவான்னு நம்ம நினைக்க முடியாது, யார் வேணாலும் வரலாம். ராஜசேகர் ரெட்டி இறந்தார், அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு ஈக்குவலாக வந்து நிற்கிறாரு, சொல்ல முடியாது. அதனால் என் டி ராமராவ் குடும்பத்தில் வந்து மகன்கள் யாருமே வரல, மருமகன் சந்திரபாபு நாயுடு வந்தார். அதனால் யார் வருவாங்க யார் போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வாரிசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வரலாம்,
அதை சொல்லிட்டு வரலாம். அதில் சக்சஸ் ஆகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சரி, இப்போ அடுத்தகட்டமாக வந்து இப்போ இந்த கட்சிக்குன்னு சொல்லி வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது, ரசிகர்கள் பட்டாளம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு அந்த விஜயகாந்த் மீது ஒரு ஈர்ப்பு இல்லை, அந்த கவர்ச்சியில் வந்த ரசிகர்கள் பட்டாளம். இப்போ அவங்க வந்து வாக்கு போடணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு விஷயம் யோசிப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம யாருக்கு போகணும், அது அது உடையுமா, அல்லது இந்த கட்சி அடுத்து வேறு யாரையாவது அந்த முகமாக விஜயகாந்த் இருக்கிற இடத்துல யாராவது கொண்டு வந்து பாட்டினா அந்த வாக்கில் அதுக்கு நோக்கி போகுமா, அல்லது கட்சிக்கு வேறு கட்சிக்கு போகுமா? அது எப்படி போன எலெக்ஷனில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாக்கு சதவீதம் குறைஞ்சது என்னவா இருந்தாங்க, அவங்க ஒன்று டிசைட் பண்ணவே இல்லையா, பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஒன்றா விஜயகாந்த்ங்கிற ஒரு கட்சியினுடைய இது வந்து காணாமல் போச்சு, இல்லை ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக மாதிரி போச்சு. அவர் இருக்கும்போதே போயிடுச்சுங்க, அவர் என்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்தாரோ அன்றைக்கி அவருடைய கட்சி அவருடைய இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒருவேளை சினிமாவில் தொடர்ந்துருந்தாக்கா நடிக்க முடிஞ்சிருந்தாக்கா நடிச்சிருந்தோம், அரசியல் வந்து ஏறத்தாழ இல்லாமல் போச்சு. ஓகே சார், 2024 தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அமைதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க, மிக்க நன்றி.